உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் யோ ட்ரீயின் வெகேஷன் டூ டூ பை ஸ்டாஃப் நைன் தௌசண்ட் நைன் ஜிஜி ஹாலிடேஸ் சும்மா ஒரு டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட சண்டை இரண்டு பிரிவினர்களுக்குள்ளே ரெண்டு பேரும் இளைஞர்கள் இருபதுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயது இளைஞர்களுடைய சண்டை இது ஒரு சட்டக்கல்லூரி கல்லூரி மாணவர் அவரை எப்படி நீங்கள் சேர்க்குறீங்கன்னு அந்த டைமே வந்து போலீஸை வந்து ஒரு மதியான பிரச்சனைகள் நடந்த அந்த வழக்கு தெரிந்தவர்களுக்கு அந்த விஷயம் தெரியும் என்ன கேட்டால் அந்த காவல் நிலையத்திற்கு எதிரிலேயே ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த சட்டக்கல்லூரி மாணவர் அக்னிராஜ் என்ன பண்ணுறாங்க ஒரு கும்பல் வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துது அந்த இடத்துல அவர் வந்து இறந்து போகிறார் குற்றமே செய்யாத ஒருவர் வந்து குற்றவாளி ஆக்கப்பட்டு அவர் வந்து ஏனையனா போட்டிங்க நீங்க போட்டதுனால அவர் வந்து என்ன கேட்டால்

குற்றம் நடந்த கதையில இந்தியா மற்றும் தமிழகத்துல நடந்த பல குற்ற சம்பவங்கள் பத்தி வழக்கறிஞர் சார்லஸ் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கும் ஒரு குற்ற சம்பவம் பற்றி தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் என்னதான் சார் நடக்குது ஒரே மாசத்துல ஐநூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் தமிழகத்துல நடக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க அந்த அந்த படுகொலைகளில் முக்கியமானதா இப்ப சமீப காலமா பேசப்பட்டு வருது அக்னி பிரதர்ஸோட அந்த நான்கு சம்பவங்கள் வந்து தமிழகத்தையே ஒழிக்கிருக்குன்னு சொல்லணும் யார் சார் இந்த அக்னி பிரதர்ஸ் அதாவது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வந்துட்டு மானாமதுரையில் ஏற்பட்ட அந்த இஷ்யூ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு அங்கே மானாமதுரை பகுதியில் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது அந்த டாஸ்மாக் கடையில் ஒரு பிரிவினர் போகிறாங்க மைனர் மணி என்கின்ற அருள்நாதனும் அவருடைய நண்பர் வினோத் கண்ணன் அப்படின்ற ஒரு தலைமையில் ஒரு டீம் வந்து டாஸ்மாக் போயிருக்கிறாங்க அங்கே இன்னொரு டீம் ஒன்று வருது அது வந்து அந்த மதுரை பக்கத்தில் இருக்க காமராஜர் நகரை சார்ந்த ஒருத்தர் மாணிக்கம் அவர் பேர் ஏதோ ஒரு மாணிக்கம்னு சொல்கிறாங்க அவருடைய தலைமையில் ஒரு டீம் அங்கே போயிருக்கிறாங்க போகும்போது ரெண்டு டீமுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்படுது ஒரு கோஷ்டி முதலாக அது உருவெடுக்குது அதில் என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாணிக்கம் அப்படின்றவர் வந்து தாக்கப்படுறார் மண்ட உடையது அவருக்கு மண்டை உடஞ்சோன்னே அன்றைக்கி அந்த மேட்டர் முடிஞ்சிது முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது சம்பவம் கரெக்டாக அது வந்து தீபாவளி டைமில் நடக்கிற ஒரு சம்பவம் தீபாவளிக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி நடக்குது அதற்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாருனா மண்டையில் அடிபட்டு அவர் அவங்க ஊருக்கு போயிடறாரு ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து சிவகங்கையிலேருந்து மானா மானாமதுரை நோக்கி அவர் பைக்கில் வரும்போது இந்த வினோத் கண்ணன்ற ஒரு நபரும் அவருடைய நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவர் வெட்டுறதுக்கு அறிவால் எடுத்துகிட்டு வெட்டுறதுக்கு போகிறாங்க இவர் அவங்ககிட்டருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு ச லைட்டாக ஒரு சண்டே ஏற்படுகிற அந்த இடத்துலையும் அங்கே தப்பிச்சு வந்துடுறாரு வந்துட்ட பிறகு இவங்க யோசிக்கிறாங்க என்னடா இது தொடர்ச்சியாக இது மாதிரியே இருக்குது அன்றைக்கி போனோம் அன்றைக்கி ஒரு சண்டே ஆச்சு அதுக்கப்புறம் அது விட்டா விட்டுருவாங்கன்னு பார்த்தா இவங்க தொடர்ச்சியாக இவங்க வந்து இது மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாணிக்கம் அப்படின்னு சொல்கிற அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நண்பர்கள் ஒரு சில நண்பர்களோடு சேர்ந்துட்டு மானாமதுரை நீதிமன்றத்துக்கு எதிரில் ஒரு இடத்துல வந்து இந்த மைனர் மணி என்கின்ற அருள்நாதனும் வினோத் கண்ணனோ அவங்களுடைய நண்பர்களோடு உட்காந்து பேசிகிட்ருக்காங்கன்ற ஒரு தகவலுக்கு தெரியுது தகவல் தெரிஞ்சோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்பதாம் தேதி என்ன பண்ணுறாங்க அதிரடியாக ஒரு ஏழு எட்டு பேர் உள்ளே இறங்கி என்ன பண்ணுறாங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அறுவாளுக்கு இதெல்லாம் வச்சு வெட்டுறாங்க வெட்டு முடித்து என்ன பண்ணுறாரு வெட்டுக்காயங்களோட வினோத் கண்ணன் தப்பிச்சிடுறாரு ஆனால் மைனர் மணி என்கின்ற அருள்நாதன் சம்பவ இடத்துலேயே அவர் வந்து இறந்து போகிறார் இது சும்மா ஒரு டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட சண்டை இரண்டு பிரிவினர்களுக்குள்ளே ரெண்டு பேரும் இளைஞர்கள் இருபதுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு இளைஞர்களுடைய சண்டை இது அந்த சண்டையை அங்கே ஊர்காரங்கள எல்லோரும் பேசி வீசி பண்ணியிருக்கலாம் இப்போ பட் ஆனால் இது அடுத்த கட்டம் போய் என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து மானாமதுரை நீதிமன்றத்திற்கு எதிரில் வந்து மைனர் மைனர்மணி என்கின்ற அருள்நாதனும் நான் வினோத்கண்ணன் இருக்கும்போது ஒரு டீம் உள்ளே இறங்கி யார் இந்த மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவன் அந்த அந்த டீம் உள்ளே இறங்கி என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணும்போது அதில் சம்பவ மைனர் மணி என்கின்ற அருள்நாதன் இறந்து விடுகிறார் அந்த வழக்கில் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் ஒரு பத்து பேரை குற்றவாளிகளாக சேர்க்குறாங்க ஒரு வழக்குன்னா ஒரு நாலஞ்சு பேர்ந்துருப்பாங்க இல்லையா பத்து பேரை சேர்க்குறாங்க அந்த பத்து பேர் குற்றவாளிகளில் ஒன்பதாவது நபராக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் அக்னிராஜ் அப்படின்ற ஒரு தம்பி அவர் என்ன பண்ணுறாங்க அந்த வழக்கில் சேர்க்காங்க ஏற்கனவே இதை பற்றி நிறைய விவாதங்கள்லாம் நடைபெற்றுச்சு ஏன்னா இப்போ ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் அவர் எப்படி நீங்கள் சேர்க்குறீங்கன்னு அந்த டைமே வந்து போலீஸை வந்து ஒரு மதியான பிரச்சனைகள் நடந்த அந்த வழக்கு தெரிந்தவர்களுக்கு அந்த விஷயம் தெரியும் ஏன்னு கேட்டால் சம்பவம் செய்தவர்கள் ஆறு பேரோ அஞ்சு பேரோ தான் வந்து சம்பவத்தில் இருந்திருக்காங்க பட் ஆனால் அவங்களுடைய அசோசியேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு அவன் வேண்டப்பான் இல்லை கூட சுற்றுவாங்கள்ல தூக்கி வந்து த்ரீ நாட் டூ மட்டர் கேஸில் போடுறாங்க அப்படி போடப்பட்ட ஒரு அக்யூஸ்டாகத்தான் வந்து இவர் என்ற ஒரு தம்பி சட்டக்கல்லூரி மாணவர் என்ன பண்ணிட்டாங்க ஏன் நயனாக போட்டாங்க நைனா போட்டோன்னே இந்த கோஷ்டி முதல் கொலையில கொண்டு போய் முடிஞ்சிருச்சு அந்த கொலைக்காக ஒரு பத்து பேர் கைது செய்யப்படுறாங்க பத்து பேர் கைது செய்யப்பட்டு காவல்துறை எல்லாரையும் சிறைக்கு அமைச்சர்றாங்க அக்னிராஜ் மற்றும் ஒரு மனுவை போறார் அதாவது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வந்து மைனர்மணி படுகொலை என்கின்ற அருள்நாதன் படுகொலை செய்யப்படுறார் ஜனவரி மாதம் வந்து அவர் கைது செய்யப்பட்ட பிறகு ஜனவரி ஒன்பதுனா ஒரு பதினஞ்சு ப பத்து தேதிக்குள்ளே அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை ஒரு சில சரண்டர் ஆயிருக்கலாம் அப்போ கைது செய்யப்பட்டு இவர் சிறைக்கு போறார் சிறைக்கு போனோம் வந்து நீதிமன்றம் இவருக்கு என்ன பண்ணுறது பிணை வழங்குகிறது அதாவது பெயிலில் விடுறாங்க என்ன கேட்டால் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் தேர்வு எடுத்து வேண்டும் அப்படின்ற மாதிரி இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் உண்மையாகவே சம்பவத்தில் ஈடுபட்டு கொலை செய்திருந்தால் அது சட்டக்கல்லூரி மாறில் மருத்துவக் கல்லூரி மாணவரில் எந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறையோ இல்லை நீதிமன்றமோ விட போகிறதில்ல கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் அது மாதிரி வேணால் கேஸ் இது ஒரு கொலை வழக்கு அப்படின்னும்போது காவல்துறை பார்க்குறாங்க ஏன் ஐம்பும்போது நீதிமன்றம் பார்க்கறது ஏன் ஐனும் போது அதே ஆண்டு மார்ச் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை அக்னிராஜ் வந்து விடுதலை பண்ணுறாங்க விடுதலை இந்த சென்ஸ் எனக்கு கேட்டால் பெயில் கிடைக்குது அவருக்கு பெயில் கிடைத்த உடனே இவர் என்ன பண்ணுறாங்க கண்டிஷன் ஆனால் மானாமுதுரை காவல் நிலையத்தில் இவர் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு அதாவது மார்ச் மாதம் இரண்டாம் தேதியோ ஒன்றாம் தேதி அவர் ரிலீஸ் ஆகுறாரு தொடர்ச்சியாக நாலு நாள் இருக்காரு ஐந்தாவது நாள் கையெழுத்து போடுறதுக்காக தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் இந்த சட்டக்கல்லூரி மாணவர் என்ன பண்ணுறாரு ஏற்கனவே அப்போ பெயில் எப்படி போட்டிருப்பாங்க நான் வந்து இந்த வழக்கில் ஃபால்ஸாக என்ன இம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க நான் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் அப்படின் சொன்னால் உண்மையாகவே கொலையில் வந்து இவருக்கு முகாந்திரம் இருந்திருந்தால் அவரை நான் ஏற்கனவே சொன்னது போல் அவருக்கு பெயிலே கொடுத்துருக்க மாட்டாங்க எப்போ நீ யாராவதுனா இருப்பா நீ கொலையில் இருக்க உட்கார்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாரு நீதிமன்றம் அவருக்கு வந்து பெயில் கொடுத்துறாங்க பெயிலில் வந்து கிடைச்ச பிறகு அவர் கண்டிஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு காவல் நிலையத்துக்கு இருசக்கர வாகனத்தில் போயிட்டு வெளியில் வரும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே மைனர் மணி என்று சொல்லக்கூடிய அருணாதனுடைய நண்பர்கள் வந்து என்னென்னா இந்த இந்த நம்ம நண்பனை கொலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரிவெஞ்ச் எடுத்து வச்சுருக்காங்க அந்த காவல் நிலையத்திற்கு எதிரிலே ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த சட்டக்கல்லூரி மாணவர் அக்னிராஜ் என்ன பண்ணுறாங்க ஒரு கும்பல் வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துது அந்த இடத்துல அவர் வந்து இறந்து போகிறார் ஒரு படுகொலை அந்த இடத்துல நிகழ்ந்துருச்சு நிகழ்ந்த ஒரே பெரிய பிரச்சனை ஆகிருச்சு அந்த பகுதியில் அந்த பழைய பதிவுகள் பதிய வீடியோக்கள்லாம் பார்த்தா தெரியும் அக்னிராஜ் அவர் வந்து வழக்கில் சேர்க்கப்பட்டார் அக்னிராஜ் வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது எதற்காக அக்னிராஜை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய பிரச்சனை காவல்துறை மீதான இது எல்லாத்தையும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம்ன்ற மாதிரிலாம் இந்த விஷயம் போயிடுச்சு ஏன்னு கேட்டால் வழக்கிலே இல்லைங்க இவர் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பார்ட்டு அவங்க அப்பா பேர் தங்கவேல்னு நினைக்கிறேன் அவர் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு டிவி பேட்டிலாம் கூட சொன்னாங்க அந்த வழக்கு என் பையனுக்குமே சம்மந்தம் கிடையாது போயிட்டு வந்தால் இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அவர் வந்து அக்னிராஜ் சட்டக்கல்லூரி மாணவர் இறந்த பிறகு அந்த பீரியட்லேயே அதாவது வந்து அந்த டெத்து நடந்து கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணாங்கன்னா ஒரு குரூப் ஆரம்பிக்கப்படுது இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு குரூப் ஆரம்பிப்படுது சமூக வலைதளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அந்த குரூப்பு ஏற்கனவே நம்ம இந்த நான் இதை பற்றி பேசியிருக்கேன் அதிலே நம்ம என்ன சொன்னால் பள்ளி மாணவர்கள்லாம் இந்த குரூப்பில் இருக்காங்க சிவகங்கையிலேருந்து நிறைய தம்பிகள் நமக்கு தெரியும் நிறைய வழக்கறிஞர் என் கூட பேசுகிறாங்க அப்போ அவங்க வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே எட்டு ஒன்பது மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி ஒரு பதிவு நம்ம போகிறோம் அப்போ என்ன சொல்லணும்னா இங்கே வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த படுகொலை அக்னி ராஜ படுகொலை சட்டக்கல்லூரி மாணவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு ஏன்னா குற்றமே ஒரு ஒருவர் வந்து குற்றவாளியாக்கப்பட்டு ஆக்கப்பட்டு அவர் வந்து ஏனையனா போட்டிங்க நீங்கள் போட்டதுனால அவர் வந்து என்ன கேட்டால் அவர் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கார் போல இருக்குன்ட்டு அவரையும் கொலை பண்ணிட்டாங்க போது ஒரு மாதம் சேர்ந்துருச்சு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் சின்ன சின்ன பசங்க அதாவது இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு அந்த அக்னிராஜருடைய சட்டக்கல்லூரி மாணவன் போது பாருங்கள் ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசாக இருக்கும் அந்த செட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்தேன் அப்படின்னா அக்னி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க இது என்னன்னு கேட்டால் அப்படியே பரவுது அந்த குரூப்பு இந்த சைடு பார்த்தா மானாமதுரை சிவகங்கை ஆரம்பித்து மதுரை ஆரம்பித்து அப்புறம் வந்து பல்லடம் திருப்பூர் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக எல்லாருமே ஒரு பெரிய நெட்ஒர்க் இவங்க வந்து ஃபார்ம் ஆகிறாங்க அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் போடுறது பழிக்கு பழி நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே பதிவுகளை போட ஆரம்பிக்கிறாங்க அது வந்து எப்படி பண்ணுவோன்னு அளவுக்கு கூட அவங்க சொல்லியிருக்காங்க அது வந்து அக்னிராஜனை வந்து எப்படி கொலை பண்ணீங்களோ அதே மாதிரி தலையை கொத்து கொத்தா ஒவ்வொரு கொலையும் பண்ணியிருக்காங்க இப்போ இது மாதிரி வந்து சமூக வலைதளங்களில் ஆய்வு பண்ணக்கூடிய இந்த நம்ம சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அவங்களாம் நிறைய ஆழ்ந்து உள்ளே போய் பார்க்கும்போது தான் இதில் வந்து பெரிய நெட்ஒர்க் இருக்குது குழுக்கள்லாம் பேசிக்கிறாங்க நிறைய விஷயங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அதை அதை பார்க்கக்கூடிய அது அதை வந்து இப்போ கண்காணிக்கக்கூடிய வேலையில் அதிகாரிகள் தான் இருக்கணும் அப்போ இந்த அக்னிராஜ் படுகொலை செய்யப்பட்ட பிறகு ஒரு பக்கம் அவரோட குடும்பம் அவர் உறவினர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இதை வந்து இப்போ ஃபால்ஸாக இவர் இம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மீது நிறைய விஷயம் விஷயங்களை அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க குற்றச்சாட்டுகள்லாம் பதிவு செஞ்சாங்க இருந்தாலும் அது அப்படியே இருந்தது அப்போ இருந்தால் யாரோ ஒரு அதிகாரியுடைய பேரெல்லாம் குறிப்பிட்டு வர அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க உறவினர்களே இப்போ இந்த இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களாம் கூட இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம அப்படி போனால் வேலைக்கையாவது நம்ம தனி ரூட் எடுப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்னி பிரதர்ஸ்னு ஒரு டைட்டில் போட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அடுத்து நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம்ன்ற மாதிரியான பதிவுகளை போடக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சு ஏற்பட்ட பிறகு இது ஒரு பெரிய பரபரப்பான ஒரு பிரச்சனையாக இருந்தது பட் ஆனால் காவல்துறை ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு திருச்சி எஸ்பியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்க சின்ன சின்ன பசங்க வந்து நாங்கள் பழிக்க பழி வாங்குவோம் அப்படி இப்படிலாம் போனோம் கூப்பிட்ட தம்பி இதெல்லாம் ராஜா இதுலாம் பண்ணக்கூடாது ராஜா போங்கப்பான்னு சொல்லி வான்மணி அமைச்சாரு இரண்டு முறை திருப்பி திருச்சி எஸ்பிக்கு வந்துட்டு மிரட்டல்கள் இன்ஸ்டாகிராம் மூலியமாக வந்துச்சு அப்படி பொழுது அது மாதிரி ஜஸ்ட் லைக் தட்டி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சிவகங்கை காவல்துறை வந்து அப்படியே விட்டுருக்காங்க விட்டுருக்கும்போது சும்மா பேசுகிறாங்க சின்ன பசங்க பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் இதோடைய வீரியம் அக்னிராஜ் வந்து அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டாருன்ற அவங்களோட தரப்பு அந்த தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இருந்தார் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அசம்ஷனுக்கு வந்து தான் இந்த படுகொலை பண்ணிட்டாங்க இது ஒரு கருத்து வேறுபாடு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ரெண்டு குரூப்புக்குள்ளேயும் இவங்களாம் ஒரே பகுதியை சார்ந்தவர்கள் வெளியூர் வெளியூர்லாம் கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்பொழுது இவங்களுடைய விஷயமே வந்து என்ன கேட்டால் அந்த கோஷி முதல் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருச்சு இப்போ இவர் இறந்துட்டார் அக்னிராஜ் இறந்த உடனே இந்த டீம் ஃபார்ம் ஆகுது ஃபார்ம் ஆகுடனே சரியா ஏதோ சொல்கிறாங்க போல இருக்குப்பா அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கொலை வழக்கில் யார் அக்னிராஜனுடைய கொலை வழக்கில் முக்கியமாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பாங்க இல்லையா ஒம்பது பேரோ பத்து பேர்னு நினைக்கிறேன் அதுலேயும் அதில் பரமசிவம்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க அக்னிராஜ் எப்படி படுகொலை செய்யப்பட்டாரோ அதே மாதிரி பரமசிவத்தை படுகொலை செய்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி அக்னிராஜ் படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக என்ன பண்ணாங்கன்னா முதல்ல வந்துட்டு பரமசிவம் படுகொலை செய்யப்படுறார் ரெண்டாவது ஆகாஷ்ன்ற ஒரு பையன் அவனும் இதே மோ மோட்டசப்பராண்டி அவனும் படுகொலை செய்யப்படுறான் அடுத்ததாக அழகு பாண்டின்னு ஒருத்தவன் அவனும் இதே மாதிரியான ஒரு படுகொலை தான் தலை சிதைக்கப்பட்டு கொடூரமாக வெட்டப்பட்டு அவன் ஒரே பேட்டன் ஒரே பேட்டனில் பண்ணும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தும் எங்களுடைய விஷயம் தொடரும் அப்படின்ற பதிவுகளை போடுறாங்க அடுத்தும் எங்களுடைய பழிக்க படிச்சு ஆமாம் படிக்க பழி தொடரும் அப்படின்னு போடுறாங்க அந்த நேரமாவது நம்ம சுதாரிச்சிருக்கணுமே தவிர ஏற்கனவே நிறைய பேர் சொன்னாங்க அந்த பக்கத்தில் வந்து காவல்துறை கொஞ்சம் ஸ்லோவாக போகிறாங்க இந்த சப்ஜெக்டில் அப்படின்ட்டு அப்போ எந்த விஷயத்தில் வேகம் எடுக்கணும் ஏன்னா இது இளைஞர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இது காட்டுத்தீ போல் பரவும் இது என்ன கேட்டால் சமூக ரீதியாக இவங்க எல்லாருமே ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம கூட இருந்த ஒரு நண்பர் செத்துறமோ அதை மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்கன்னா இந்த மோட்டிவேஷன் குரூப் யார் இவங்களை கூப்பிட்டு ஆஃப் பண்ணி இவங்களை இதெல்லாம் கிடையாதுப்பா அவங்களுக்கு வந்து சே க கொலை வழக்கு அப்படின்னா கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுவாங்க சாட்சிகள் விசாரிக்கப்படும் ட்ரையல் நடக்கும் ட்ரையல் நடந்து முடிஞ்சோடனே தண்டனை வாங்கி தருவோம்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆள் இல்லாத ஒரு சூழல்ல இரண்டு தரப்புக்கான முதல் அடுத்த கட்டத்தை நோக்கி போன பிறகு இந்த பரமசிவம் ஆகாஷ் அடகுபாண்டி படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படின்றது அதாவது அக்னிராஜை படுகொலை செய்த இந்த டீம் வந்து படுகொலை செய்யப்பட்டு இதில் என்ன கேட்டால் ஊரில் எங்கேயோ ஒரு வீட்டில் படுத்துருந்து இருந்து தூங்கிட்டு இருந்தாலும் கூரையை உடச்சிக்கிடலாம் போய் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேரில் மதுரையில் மதுரையில் பதுங்கி இருக்கும் பொழுது ஒரு படுகொலை நடந்துச்சு ஆனால் இதை இந்த டீம் தான் அக்னி பிரதர்ஸ் குரூப் தான் பண்ணுறாங்க இவங்க பொறுப்பும் எத்துக்கிறாங்க அது வந்து என்ன கேட்டா யாரும் சரான்லையா சார் இந்த மூணு மடர்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது மடர்லையும் ஆமாம் ஆமாம் மூணு மடர்லையும் ஒரே ஒரே டீமுடைய ஆள்கள் மாறி மாறி தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு தான் டைட்டில் வச்சுட்டாங்களே அக்னி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தவறு பண்ணலை எங்களுடைய ஆள் ஆளை கொலை பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து போய் இல்லைன்னு சொன்னால் இப்போ வந்து காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க எங்களையும் சேர்த்து போட்டாங்க அதில் எங்கள் ஆள் ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க அதனால் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க போயிட்டாங்க இந்த மூன்று குலையோடு இது முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னாகுது கேட்டால் அந்த அக்னிராஜரோட குலை வழக்குல ஒன்பது பத்து பேர் அக்யூஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கட்டமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதில் முக்கியமான ஆளு யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது வினோத் கண்ணன் அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்போ இந்த வினோத் கண்ணனை ட்ராப் பண்றதுக்கு ஒரு டீம் ரெடி ஆகுது ஏன்னா இது கூட்டம் பெருசு இந்த கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணும்போது தான் வினோத் கண்ணன் வந்துட்டு கடைசியாக எங்கே இருக்கார் அப்படின்னு ஒரு ஆய்வில் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பல்லடம் பக்கத்தில் கரையாம்புத்தூர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இவருடைய நடமாட்டம் இருக்குது இவர் அங்கே தான் சுற்றுறாரு அவரும் அவருடைய நண்பர் பொன்னையான்னு சொல்லிட்டு அவரும் அங்கே தான் இருக்கார் அப்படின்ற ஒரு தகவலை இவங்க எடுக்கிறாங்க எடுத்தோன்னே இதுக்கு ஒரு ஸ்கெட்சை ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிவிட்டு கடந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒரு எட்டு மணி எட்டரை மணி இருக்கும் டைம் எட்டு எட்டரை மணிக்கு ஆகும் வேலைக்கு போவான் கடைக்கு போவான் பசங்களை ஸ்கூலில் விட போவான்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது கரையாம்புத்தூர் பகுதியில் வந்து ஒரு அந்த பல்லடம் அந்த சைடில் வந்துட்டு ஒரு பேக்கரியில் இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இவங்க ஆல்ரெடி சேகரிச்சிட்டாங்க சேகரிச்சிட்டு நம்முடைய நண்பர் அக்னிராஜுக்கு கொலைக்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே மதுபான பாரில் சண்டை நடந்துச்சு எப்பவுமே உங்களுக்கு தெரியும் பாரில் ஃப்ரெண்டானவெல்லாம் நிறைய பேர் இருப்பான் போகும்போது தனியாக போவான் வரும்போது நாலு பேரோடு வருவான் ஐக்கியமாயிருவான் அந்நியமாயிடும் இவன் அவனுக்கு வாங்கி கொடுப்பான் சரக்கு அவன் அவனை கட்டி பிள்ளை ஆயிடுவான் ஆனால் பாருக்குள்ள நடக்கிற சண்டைகளும் வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அடுத்த நோக்கி போவோம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பாரில் போய் குடிக்க போனோம் சார் என்னையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க சார் டே நீ குடிக்க போனோன்னே பெரிய கிரிமினல்டா அப்படின்னு போலீஸ் அப்புறம் சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு மணி நேரமாக உட்காந்து ஜாலியாக குடிக்கிறாங்க பல ஆண்டுகளாக போலீஸ் ஒரு அக்யூஸ்டர் தேடுது வந்து பார்த்தா ரெண்டு பேர் உட்காந்து குடிச்சுட்டு அப்போ ரெண்டு பேரும் தூக்கு அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அது பல விச்சே பழைய சிக்கல்கள் பல சிக்கல்களை உருவாக்கும் பாரில் உட்காடுறத அப்படி இருக்கும்போது அங்கே ஏற்பட்ட சண்டை அதை அப்படியே அதோடு முடிச்சால் மறந்துடுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க ஜஸ்ட் லைக் தட் விட்டு அந்த பார் பக்கமே போகமாட்டான் அவன் வேறு பாரில் போய் குடிப்பான் அப்படி இருக்கும் ஆனால் இது அப்படி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகி இந்த கட்டத்துக்கு வந்துடுச்சு வந்துட்ட பிறகு எட்டாம் தேதி என்ன பண்ணுறாங்க ஸ்கெட்ச் போடப்பட்டுருச்சு போட்டு அன்றைக்கி ஒரு நாளை தீர்மானிக்கிறாங்க இன்றைக்கி எப்படியாவது வந்து இந்த நம்ம அக்னி பிரதர்ஸ்க்கு அக்னிராஜருக்காக நம்ம இன்றைக்கி ஒரு கொலை பண்ணுறோம் இதில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கொலை பண்ணுன்றதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த கட்டம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த கரையாம்புத்தூர் பகுதியில் இவங்கள பார்த்துடுறாங்க பார்த்துட்டு காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காரில் வந்து ஒரு நாலு பேர் கொண்ட கும்பலில் என்ன பண்ணுறாங்க இந்த வினோத் கண்ணனோ பொன்னையா அவருடைய நண்பரும் அவங்க ரெண்டு பேரும் அங்கே தானே ஒர்க் பண்ணாங்க அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு என்ன பண்ணா வண்டி அடித்து கீழே தள்ளிட்டு இறங்கி போய் வெட்டுறதுக்கு முற்படுறாங்க பொன்னையா தப்பிச்சு ஓடிடுறாரு ஒரு சில காயங்களோடு அவர் ஓடிடுறாரு ஆனால் வினோத் கண்ணா என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல மாட்டிக்கிறார் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் டுக்கான இடத்துல போய் மாட்டிக்கிறாரு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க இவரை வந்து கொடூரமாக வெட்டி ஏற்கனவே சேம் பேட்டர்ன் அதே மோட்டர் சாப்பிட்றி ஒரு காலகட்டத்தில் தெரியும் வெட்டை பார்த்தே சொல்லிடுவாங்க போலீஸு எப்பா இது இந்த ரவுடி டீம் பண்ணிச்சுப்பா அப்படின்ட்டு அப்படி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது கூலிப்படையோ எந்த படையோ கிடையாது அவங்களே களத்தில் இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க பசங்க என்ன பண்ணிட்டாங்க அவனுங்களே இது இது நம்மளே ஃபேஸ் பண்ணோன்னு சொல்லி இவங்களுக்கு யார் ஐடியா கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்றலாம் கிடையாது இவங்களே ஐடியா இறங்கி என்ன பண்ணுறாங்க வினோத் கண்ணனை வெட்டுறாங்க வெட்டு நோ கொடூரமான முறையில் அவர் அங்கே இறந்து போயிறார் அப்போ அங்கே இருக்க உங்களுக்கு தெரியாது இல்லையா இது என்ன சப்ஜெக்ட் ஆனால் அப்போ வந்து குறிப்பாக அது பக்கத்தில் வந்து அமைச்சருடைய நிகழ்ச்சி வேறு ஒன்று இருந்தது ஏதோ நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வேறு இதிலேருந்து அருகாமையில் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அந்த ஸ்பாட்டில் இப்படி ஒரு மட்ராயிட்ட பிறகு காவல்துறை டிஎஸ்பி மானாமதுரை அந்த பல்லடம் டிஎஸ்பி விஜயகுமார் தலைமையில் ஒரு சிறப்பு படை விசாரணை அனுப்பிக்கிறாங்க அமைச்சப்புறம் தான் தெரியுது எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறான் இன்ஸ்டாகிராமிலேயும் இந்த பாட்டு வருது இந்த செய்திகள் வருது இப்போ இந்த கண்ணன் படுகொலை செய்யப்பட்ட பிறகு கூட இன்ஸ்டாகிராமில் வந்து நாலாவது நா நாலாவது நபரையும் நாங்கள் பழி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போட்டதாக சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ செக்யூர்டாக நம்ம வந்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் பல தன்னார்வல்கள் அங்கே இருக்கவங்களும் சரி எனக்கு அங்கே இருக்கவங்க சொன்னதுனால தான் அந்த வீடியோவை நம்ம எட்டு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி போட்டோம் ஏன்னா இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது இதை காவல்துறை சிறப்பாக இந்த குறிப்பிட்ட டீமை வந்து பார்த்து இதை சால்வ் பண்ணுறதுக்கான விஷயத்தை பார்க்கணும் ஏன்னா இது இளைஞர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு கொலை வழக்குன்னா பத்தாண்டுகள் ஒருத்தனுடைய வாழ்க்கை போயிடுச்சு இப்போ தொடர்ச்சியாக நாலாவது நம்பர் படுகொலை செய்யப்பட்டார் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட இருக்காங்க அவங்களாம் தலைமுறைவாக இருக்காங்க அப்படின்னும்போது இந்த டீமும் தேவைப்பட்ட இந்த பசங்களும் சிறு வயது பசங்க தான் அவங்களும் வயது பசங்க அப்போ இவங்களை ஒருங்கிணைத்து எப்பா எதுக்குப்பா இது வேணா அதுக்கு நடந்து நடந்து போச்சு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஆட்கள் எல்லாம் போனதுனால இப்போ இவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்ன பண்ணாருன்னா வினோத் கண்ணனையும் அவருடைய நண்பரையும் வந்து என்ன பண்ணுறாங்க படுகொலை செய்கிறாங்க படுகொலை செய்த பிறகு காவல்துறை என்ன பண்ணுறாங்க வந்து விசாரிக்கும் பொழுது தான் தெரியுது இது வந்து அங்கே மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஏற்பட்ட அக்னிராஜனுடைய படுகொலைக்கு நடக்கின்ற பழிக்கு பழியான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் காவல்துறை வேகம் எடுத்து என்ன பண்ணுறாங்க இது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது ஏன்னு கேட்டால் இந்த இந்த இது தொடர்ச்சியாக போகும் இல்லையா இப்போ இவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் இவர் உறவினர்கள் இவருடைய ரிலேட்டிவ் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டால் நாலு கொலைகள் தொடர்ச்சியாக நாலு கொலைகள் கொடூரமான கொலை கொடூரமான மைனர் மணி கொலை நடந்தது மைனர் மணி கொலைக்கு வந்து ஒரு டீம் சிறைக்கு போயிடுது அதுக்கப்புறம் வந்து அக்னிராஜ் படுகொலை செய்யப்படுறார் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் ஒரு வழக்கில் சேர்க்கின்ற பொழுது சட்டக்கல்லூரி மாணவர் இந்த வழக்கில் தொடர்புடைய விடாருக்காரன்னா த்ரீ நாட் டூ கேஸ் சாதாரண கேஸ் அடிதடி கேஸாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ அது வந்து எல்லா எவிடென்ஸும் கரெக்டாக இருக்கும்போது தான் அவரை வந்து குற்றவாளியாக சேர்த்துருக்கணும் அவங்க குடும்ப என்ன சொல்றாங்கன்னா இல்லவே இல்ல வீட்டுல கடந்த எங்கேயோ கிரிக்கெட் மேட்ச் ஏதோ பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்றாங்க அங்க இருந்தான் இவனை வந்து இது மாதிரி வந்து போலீஸ் இப்போ இதுல வந்து அக்னிராஜ் அவர்களோட குடும்பமும் வந்து தலையிட்டு தலையிட்டு இருக்கா இந்த அவங்க உறவினர்கள் வந்து உறவினர்கள்லாம் அன்றைக்கி வந்து ஒரு முடிவு பண்ணாங்க இதுக்கு நாங்கள் சும்மா விட மாட்டோன்ற மாதிரி சொன்னாங்கன்ற ஒரு பேச்சு இருக்கு தவிர அவங்க நேரடியாக நேரடியாக தலையிட்டதாக தகவல் இல்லை இருந்தாலும் அக்னிராஜுக்கு நிறைய நண்பர்கள் அந்த அந்த சுற்று வட்டாரத்தில் ஏன்னா ஒரு ஒரு கொலைகாரனுக்கு தெரியும் உங்களுக்கு கூலிப்படை தலைவனாக ஒருத்தருக்கார் அவர் படுகொலை செய்யப்படுறாருன்னா அது கிரிபஞ்செடுப்பாங்க எல்லாமே போவாங்க ஆனால் ஒரு சட்டக்கல்லூரி மாணவர் சட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கவர் ஏன்னா எனக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கையான்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றத்தில் போய் கேட்குறாரு நீதிமன்றம் அப்போ ஆவணங்களை பார்க்குறாங்க இந்த பையனுக்கு ஏற்கனவே கேஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அந்த ஆப்போசிட் சைட்லேயும் கேஸ் இருக்குது ஒரு சிலருக்கும் கேஸ் இருக்குன்னு போது சரி ஏதோ ஒன்று படிக்கட்டும் அப்படின் போது மர்டர் கேஸில் கண்டிப்பாக விடவே மாட்டாங்க இருந்தாலும் நீ சட்டக்கல்லூரி படித்த என்ன ஏற்கனவே வந்து பாண்டிச்சேரியோ கோயம்புத்தூரில் ஒரு சண்டையில் அது மாதிரி தான் ஒரு பையனை அடிச்சிட்டாங்க அடிச்சு அந்த பையன் என்ன பண்ணால் குற்றவின் குளிரமாக மருத்துவமனையில் இருக்கான் நீதிமன்றத்துக்கு அந்த இது வருது பெயில் பெட்டிஷன் வருது ஐயா இப்போ படிக்கணுயா செமஸ்டர் எக்ஸாம் யா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவர் ஜெயிலே படிக்கட்டும் புழல் ஜெயிலே நாங்கள் ஃபுல் செட்டப் பண்ணி தரோன்னு கோர்ட்டு ஆர்டர் போட்டு புழல்லையே அவன் எக்ஸாம் தினான் ஆனால் நம்ம அக்னிராஜோட விஷயத்தை பொறுத்தவரை நீதிமன்றம் பிணையில் விடுறாங்க பிணையில் விடுறதுக்கு காரணம் எந்த ஒரு கேஸும் ஆ எந்த ஒரு இதுவும் இல்லை முகாந்திரம் இருந்திருந்தால் நீதிமன்றமே விட போகிறது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த அஃபென்ஸோட வந்து கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் வந்து இவர்கிட்ட குறைவாக இருக்குன்றதுனால தான் அவங்க விட்டுருப்பாங்க ஏதோ பத்து பேர் தெரிஞ்சுருக்குன்றதுனால ஆனால் இந்த முகாந்திரம் ரெண்டு பேருக்குமான இந்த வந்து பகை அப்படின்றதுன்னு கேட்டால் நாளுக்கு நாள் வந்து மூண்டுகிட்டே போச்சு இதை பேச்சுவார்த்தை பண்ணி உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய ரவுடி கும்பலாக இருந்தால் கூட என்ன பண்ணோன்னா ஒரு ஏ பிளஸ் ரவுடி என்ன பண்ணணும் பி பிளஸ் பி கேட்டகரியில் இருக்கிற ரவுடி ஒருத்தர் ரொம்ப வாழ்ாட்டுறானா அவனை கொலை பண்ணலாம் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணும்போது அதுக்கு ஒரு மூத்த ஒரு ஒருத்தர் ரூபா எதுக்குப்பா அதெல்லாம் சண்டலா போடாதீங்க அமைதியாகிடுவாங்க ஆனால் அது மாதிரி இவங்களை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அங்கே கிரியேட் ஆகலை இது யார் கிரியேட் பண்ணோம் ஒரே மாவட்டம் ஏற்கனவே சொன்னது போல் மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த இடத்துல அமைதியை ஏற்படுத்துறதுக்கு கூட்டங்கள் நடத்தி அந்த ரெண்டு பிரிவினரையும் கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் வந்து சமாதானப்படுத்துகின்ற பொழுது தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் இதன் தொடர்ச்சியாக ஃபஸ்ட்டு பரமசிவம் அடுத்து ஆகாஷு அழகுபாண்டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வினோத் கண்ணன் இப்படி வந்து தொடர்ச்சியாக நாலு பேர் வந்துட்டு அக்னிராஜனுடைய படுகொலைக்கு பழிவாங்கப்பட்டிருப்பது தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய பரபரப்பான ஒரு டாப்பிக்காக போயிட்டு மொத்தத்தில் இந்த கடல் எப்ப அணையும் தெரில இன்னும் வந்து மற்றவர்கள்லாம் வந்து தலைமுறைவா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஏ தமிழக காவல்துறை என்னதான் இதுக்கு ச நடவடிக்கை எடுக்கிறது ஏன்னா ஒவ்வொரு மேடருக்கும் எல்லாம் சரண் அடைஞ்சிடுறாங்க ஆனா தொடர்ந்து மேடர் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது இந்த இந்த குரூப் எவ்வளோ பெரிய குரூப்னே கணிக்க முடியலையே ஆமாம் இல்லை இதில் ஒரு விஷயம் இருக்குது காவல்துறை அதிகாரி இப்போ வந்து லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக தே டேவிட்சன் ஆசீர்வாதம் வந்திருக்கார் தென் மாவட்டங்களில் ஸ்ட்ராங்கான ஆஃபீஸர்ஸ் தான் போட்டிருக்காங்க அதிகாரிகள் இப்போ இப்போ சிட்டி சென்னை சிட்டியை கூட எடுத்துக்கோங்க கமிஷனர் வந்து ஸ்ட்ராங்கான கமிஷனர் டக்கு 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 நடவடிக்கை ஆள் எதையும் வந்து அவரை போயிட்டு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் அவர்கிட்ட பண்ண முடியாது ஆனாலும் கூட கீழே இருக்க அதிகாரிகள்ல அதில் ஒரு சில அதிகாரிகள் கோளாறான அதிகாரிகள் வந்து மாட்டிப்பாங்க உங்களுக்கு இப்போ ஏற்கனவே தெரியும் இந்த பக்கம் வந்து அந்த டிரைவர் ஒரு ஆள் சங்கரன் கோயிலில் ஒரு டிரைவர் ஒருத்தர் அவர் அது மாதிரி தான் வந்து டிராஃபிக்கில் சண்டே ஆகுது சரி போப்பான்னு சொன்னால் ஒரு ஃபைனை போடலாம் எதோ அவனை போட்டு அடிக்க போய் அவன் செத்தே போய்ட்டான் அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காவல் நிலையத்தினர் கேட்டால் சாதி பேரை சொல்லி இந்த கம்யூனிட்டியாக நீங்கள் அப்போ நீங்கள் திருட்டு பசங்க தாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி என்ன பண்ணுறாங்க டார்கெட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ அதெல்லாம் என்ன உயரதிகாரிகளுடைய பார்வைக்கு அப்போது ஆர்ப்பாட்டம் போராட்டம்ட்டு இந்த சாதி அமைப்புகள்லாம் களத்தில் இறங்கும் போது தான் இந்த நியூஸ் வெளில வருது இப்போ அதாவது அது செய்தி ஆகின்ற பொழுதுதான் இந்த மேட்டர் ப்ளோ ஆகுது இப்ப கல்கட்டாவில் ஒரு கல்லூரி மாணவி பிஎஸ்சி படிக்கிற ஒரு மருத்துவ மாணவி கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க ஆரம்பத்தில் மூசி பூசி முழுக்க தானே ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் போராட்டம் அதுக்கப்புறம் தான் சூசைடுன்ற மாதிரி ஒரு பிளான் போயிருக்கு அதுவும் இல்லாம ஒரு மணி நேரத்தில் நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு ஒரு மணி நேரம் உனக்கு எதுக்கு டைம் அந்த ஆஸ்பத்திரிக்கே ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்திருக்காரு அந்த ஆஸ்பத்திரிக்கு அந்த காம்பவுண்டுக்கு ஒரு அஸ்டன்ட் கமிஷனர் நியமிக்கப்பட்டிருந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் கட்டப்பட்ட மருத்துவமனை அது வெள்ளக்காரங்காலத்து ஹாஸ்பிட்டல் அது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு தான் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணாங்க அப்படி இருக்கும்பொழுது அங்கே லேக் எங்கே ஏற்படுக்கிறது அதிகாரிகளோட அசால்ட்டாக விடும்பொழுது தான் சிசிடிவி வேலை செய்கிறான் முனையிலே நாலு சிசிடிவி வச்சுருக்கானுங்க அதில் ஒன்று தான் வேலை அப்போ மூணு சிசிடிவி எதுக்கு வேஸ்ட்டு அப்படி காவல்துறை அதிகாரிகள் ஒரு சிலர் கமிஷனர்லாம் வந்து இன்னைக்கு டென்ஷன் ஆகி எல்லாமே வேலை பார்க்குறாங்க இப்போ சிபிஐக்கு மாறி அப்படி எல்லாம் இந்தியா முழுவதிலும் பல மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் குறிப்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதிகாரிகள் மார்க்க மாற்றப்பட்டு தென் மாவட்டங்களில் பல்வேறு அதிகாரிகள் வந்து நல்ல ஸ்டஃப்பான ஆஃபீஸர்ஸ் வந்து களத்தில் இப்போ இறங்கியிருக்கிறாங்க இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து என்ன கேட்டால் ரொம்ப நாளாவே புகைச்சலாக இருக்கக்கூடிய விஷயம் பலருக்கு இது தெரியும் இது தொடரும் அப்படின்றது பலருக்கு தெரிந்திருக்கிறது அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் தெரிந்திருக்கிறது எத்தனை பேருக்கு தான் நீங்கள் கேசப்படுவீங்க நீங்கள் பார்க்குறீங்க ஒரு கொலை வழக்கு இப்போ ஆம்சாங்க அவர்களுடைய கொலை வழக்குன்னு பார்த்தா கூட இதில் எத்தனை பேருக்கு எத்தனை வேன் வச்சு எத்தனை போலீஸ் வச்சு எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்து எவ்வளோ தான் செலவு இவங்களுக்கு இவங்களை பாதுகாக்கிறதுக்கே ஒரு டீம் போக வேண்டியதாக இருக்கே அக்யூஸ்டை பாதுகாக்கிறதுக்கு அப்போ அது அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் அது நடக்குன்ற பொழுது நடந்து முடிந்த பிறகு பேசுகிறத விட நடக்கிறதுக்கு முன்னாடியே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நிறைய வழக்கறிஞர்கிட்ட நம்ம பேசுகிறோம் எட்டு ஒன்பது மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த அக்னிராஜ் பிரதர்ஸுடைய அக்னி பிரதர்ஸுடைய விஷயம் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் அக்னிராஜை எப்படி இந்த வழக்கில் சேர்த்தாங்க இவரை சேர்ப்பதற்கு என்ன காரண காரணிகள் என்ன இருந்ததுன்ற கோரிக்கை கோரிக்கைகள்லாம் எழுந்துச்சு அப்போல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டாங்க அடை கேட்குறவங்க கேட்கட்டும் விட்டதுனால இதை வந்து அடுத்த கட்டம் போய் இன்னைக்கு என்ன பண்ணிங்கன்னா நான்காவது படுகொலையும் நடந்து விட்டது இனியாவது விழித்து கொண்டு இனியும் இந்த வழக்கு இந்த கொலைகள் நடக்காமல் இருப்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு வந்து கிட்ட இருக்கு நன்றி சார் உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு